சொன்ன ஃப்ரேம் இவ்வளவு வெச்சிருக்கேன்னு இங்க முடிச்சிட்டா சிம்பிளா இருப்பேன்ற இத சொல்லி சுத்துறோம் அப்படினா இல்ல என்ன பண்ணனும்ன்றதே தெரியாதயா சமகம் தெரியா வந்து கம்பல்சரியா யூஸ் பண்ணனும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பல்சரியா யூஸ் பண்ணனும். ஒரு சில ஆப்ஷனல் தான். அத நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிடுறோம். ரெண்டு ப்ராடக்ட்ஸ் எது கம்பல்சரி எது ஆப்ஷனல். ஏனா ஒரு சிலர் வந்து ஏமாத்துவாங்க. எதுவுமே பண்ணாம நான் மேக்கப் முடிச்சிட்டேன் சிம்பிளா இருப்பேன்ற இத சொல்லி சுத்துவாங்க தெரியுமா? அப்படிலாம் இல்ல. அந்த மாதிரி ஏமாத்துவாங்க. வராது. வராதுன்றதுனால எது யூஸ் பண்ணனும்னா அப்புறம் இன்னொரு
பண்ணனும்னா அவ்வளவு தைரியம் இருக்கவங்க பண்ணலாம் அவ்வளவுதான் நான் சொல்றேன் 5 நிமிஷத்துல ஐலைனரே வைக்க முடியுமான்னு தெரியல அதான் அதுதான் சவாலஞ்ச அந்த மாதிரி தான் இன்னோவேட்டிவா இருக்கணும் எஸ் ஐ வில் ட்ரை இட் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ வந்து அவளுக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது எப்பவுமே 5 மினிட்ஸில் கிளம்பிடுவோம்னு ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் பட் ஆனால் 5 மினிட்ஸில் கிளம்ப முடியுமான்றது தெரியல இப்போதான் நாங்களே டெஸ்ட் பண்ண போகிறோம் குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம் கம்பல்சரியானதும் இருக்குது இதுலேயே அண்ட் ஆப்ஷனல் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து இதுலேயே இருக்குது நாங்கள் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டோம் அண்ட் இங்கே வந்து டைமர் செட் பண்ணி வச்சுருக்கோம் டைமர் ஆன் பண்ணிட்டா வந்து 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ண போகிறது இல்லை 5 மினிட்ஸும் ஃபுல்லாக தான் வரப்போகுது நம்ம தேவையான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம மேக்கப் லுக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் எந்த மாதிரி இருந்தாலுமே அதே ஃபேஸை தான் ரிவீல் பண்ணுவோம் நடுவில் கேமரா கட் ஆகாது எதுவும் ஆகாது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரி போஸ்ட்ல இருந்தாலுமே அவ பண்ற வேகத்தை பார்த்தா எனக்கு ஒரு நம்பிக்கை வருது இருக்க டைம் ஏத்த மாதிரி எடுத்துக்கும் செகண்ட்ஸ் கணக்குல டைம் வச்சுக்கோம் நான் நானே டேப் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் டோனர் போட்டு ஓகே ஓரளவுக்கு மாய்ஸ்சரைஸ்க்கு பதில் நான் இன்றைக்கி ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம ப்ரைமர் ப்ளஸ் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் மேடம் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டே தான் என்ன பண்ணுறோன்றதே தெரியாதியா நீங்கள் பண்ணுங்கயா கம்பல்சரியாக அதனால் ஒரு க்ரீம் இல்லை ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும் எனக்கு வந்து ஃபவுண்டேஷனாக இப்போ டைம் இல்லை நான் பிளெண்ட் பண்ணணும் பிளெண்டர் எடுத்து நான் க்ரீமே போட்டுக்கிறேன் இந்த க்ரீம் வேறு செட் ஆக டைம் எடுக்குமே
பெயிண்ட் அடிச்ச பூதம் மாதிரி இருக்கு. கிரீம் வேணும்ட்டு கம்பல்சரியில போட்டிருக்கா ஒத்துக்காதுன்னு சொன்னா இதெல்லாம் கேள்வி வேற. கம்பல்லாம் எகிருதமா கழுத்துக்கும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஒரே மாதிரி தெரியும். இந்த விதியை பாத்தீங்களா என்னடா இன்னும் சதி பண்ணியன்னு பார்த்தா என் கம்பல் கழுந்து தானா விழுது. நெக்ஸ்ட் நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க போறேன். லூஸ் பவுடர் செட் பண்ண கன்சீலர் ஆப்ஷன் தானே? கன்சீலர் ஆப்ஷன் தான். அப்போ 5 நிமிஷத்துல கிளம்புறதுன்றதுலாம் கண்டிப்பா முடியாதோ? முடியாத காரியம் கூட ஏதோ தெரியாம வந்து இதுல சிக்கி இருக்காதோ? நான் நெக்ஸ்ட் காம்பாக்ட் போட்டு செட் பண்ணிக்கிறேன். அவங்க சொல்லிட்டு இப்ப நானே முடிக்காத இருக்கேன் போல. கரெக்டா போல சைடுல நின்னு வர சிரிச்சிட்டு இருக்கா கரெக்டா போலனா இல்லையானே தெரியலையே. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கா? இல்ல என் கண்ணுக்கு இப்படி தெரியல. கம்பல்சரி இருக்கதையாவது முடிக்கலாம் பாக்குறேன். என்ன பண்றேன் காஜல் வேற நீ சொல்ல என்ன ஐலைனர் எதுவும் வைக்கல? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல அவுட். கம்பல்சரியே நாங்க முடிக்கலையே. என்ன பண்றது சாத்தியமே இல்லன்னு தெரிஞ்சிருக்கு. சேலஞ்சு வேணா நம்ம இப்படி மாத்திக்கலாம். ஏன்னா இங்க அளவுவே முடிக்க கூடாதுல்ல. இப்போ இதுக்கப்புறம் டைம் திரும்பிய செட் பண்றோம். 5 மினிட்ஸ்ல இருந்து அந்த 5.7 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா செட் பண்றோம். கம்பல்சரி ப்ராடக்ட்ஸ் சொன்னோம்ல அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறான்றதுதான். இதை சீட்டிங்னா இல்ல யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்கதான் வின்னர். ஓகேவா? ஆன் பண்ணு. கீழே வைக்கலனா பிடிக்கவே பிடிக்காது. நான் வேற இப்ப பாருங்க ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. இந்த கம்பல் நல்லது எனக்கு எதுவும் நல்லது நடக்குது கொஞ்சம் கீழே போக. அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க.
இப்பதானே சொன்னேன் இப்பதானே சொன்னேன் ஃப்ரேம் இவ்வளவு வச்சிருக்கேன்னு இங்க வச்சு கட் பண்ண கேமரா எப்படி தெரியும் நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன் என்ன வச்சிருக்காங்க போடல அவுட் அண்ட் இதோட நம்ம இந்த சேலஞ்சை முடிச்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் டைமிங் எந்த அந்த 5 மினிட்ஸும் ஸ்கிப் பண்ணல அதுக்கப்புறம் வர 2 மினிட்ஸும் ஸ்கிப் பண்ணல இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வ்ளாக்ல மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ பாய்